Hi students, chapter 10, example 10.27. The growth of population is proportional to number present. Porlin irupin perukkuvanadu adil kaanapadum porlin innikeki vigidamaga ulladhu adhaadu neer vigidam da appa nam enna sollana first nam porla eduthukalam let a be the amount at any time t nerathil பொருளின் இருப்பு ஏ என்க. ஓகே, இது நேர் வீதம் கொடுத்துட்டாங்க, இந்த ப்ரொபோஷனல் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, அதாவது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏ டிஏ பை டிடி ப்ரொபோஷனல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இந்த ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்கு மினிமமாக ஒரு நேர் விகித மாறிலி சேர்த்துவோம், அதாவது ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் சேர்த்துவோம். ஸோ டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏன்னு எழுதுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதுவோம்னா, அதாவது ஸ்ட்ரைட்டாக எழுதுவோம். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ்லேயே பார்த்துருப்போம், இந்த மூணு ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம என்னென்னா ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோ. ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்பை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது அந்த டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேங்கிறத வேரியபிள் செப்பரபிள் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த ஆன்சரை ஃபைனல் ஆன்சரை வந்து ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்னு நம்ம எழுதுவோம். அது ஃபஸ்ட் மூலம் நம்ம டைரெக்டாக அந்த மூணு ஸ்டெப்புக்கு அப்புறம் அந்த தேர்ட் ஸ்டெப் எழுதிக்கிறோம். ஸோ அதே போல் தான் இந்த கணக்கிலும் எழுதிட்டோம். ஸோ டைம் நம்ம டீன்னு வச்சுக்குவோம், அந்த பொருளோட இருப்பு வந்து ஏன்னு வச்சுக்குவோம், அமௌண்ட். ஸோ க்வெஸ்சன் ரீட் பண்ணுவோம். த பாப்புலேஷன் ஆஃப் காலனி டபுள்ஸ் இன் 50 இயர்ஸ். பொருளோட இருப்பு 50 ஆண்டுகளில் இருமடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அப்போ ஆரம்பத்தில் பிகினிங்கில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லலை, அதாவது ஆரம்ப காலத்தில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லலை. ஸோ ஆரம்ப இருப்பு நம்ம ஏ நாட்னு எடுத்துக்குவோம். ஸோ ஆரம்ப இருப்பு ஏ நாட் அட் த டைம் ஜீரோ, இனிஷியல் டைம் எப்பவுமே ஜீரோ தான். ஓகேவா, தென் வந்து 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அது அந்த பொருள் வந்து டபுள் ஆகுது. அப்போ 2 இன்ட்டு ஏ நாட். ஓகே, அதாவது டபுள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. தென் க்வெஸ்சன் என்ன, ஹவு மெனி இயர்ஸ் வில் பாப்புலேஷன் பிகம் ஏ ட்ரிபிள், எத்தனை ஆண்டுகளில் பொருள் இருப்பு மும்மடங்காகும். அப்போ க்வெஸ்சன் என்னென்னா, அதாவது 3 மடங்காகணும், அதாவது எப்போ எந்த டயத்தில் எவ்வளோ இயர்ஸில் அப்படிங்கிறது ஜீரோ ஆரம்பத்தில், 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்போ வந்து 3 மடங்காகும் ட்ரிபிள்ஸ் அப்படி ஆகும் கேட்கணும், அந்த எந்த டயத்தில் கேட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிவன்ஸ் டீல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அன்னோன், அதாவது தெரியாத இந்த கான்ஸ்டன்ட் சிகே மதிப்பை ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டீட்டெயில் என்ன கொடுத்துக்கிறோன்னா, ஆரம்பத்தில் ஏ நாட் பொருள் இருப்பு. ஓகே, இப்போ வென் டி ஈக்குவல் டு ஜீரோ ஏ ஈக்குவல் டு ஏ நாட். இது ஃபஸ்ட் ஈக்குவல் நம்ம சப்ஸ்ட் பண்ணுறோம் இந்த டீட்டெயில்ஸை. ஸோ ஃபஸ்ட் இஸ் ஏ ஈக்குவலா ஏ நாட், தென் சி இன்ட்டு இ பவர் டி ஈக்குவலாக ஜீரோ போடுவோம். ஸோ டோட்டலாக ஜீரோ இன்ட்டு கே டோட்டலாக ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ இ பவர் ஜீரோ வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், ஒன்று தெரியும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஒன், தட் இஸ் சி ஈக்குவல் டு ஏ நாட். ஸோ ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸை டிஸ் ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவலாக ஏ நாட்னு போடுவோம். ஓகே, ஈக்குவேஷன் உள்ள சி ஈக்குவலாக ஏ நாட்னு சப்ஸ்ட் பண்ணணும், ஏ நாட் இன்ட்டு இ பவர் கேடி. ஸோ ஈக்குவேஷன் 2. தென் செகண்ட் டீட்டெயில் யூஸ் பண்ணிக்கோ, கொடுக்கப்பட்ட விவரத்தை செகண்ட் டீட்டெயில்ஸு. ஆஃப்டர் 50 இயர்ஸ் பொருள் வந்து டபுள் ஆகும் கொடுத்துக்கிறாங்க. வென் டி ஈக்குவல் டு 50, தென் ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ நாட். டி ஈக்குவல் டு 50 எனும் பொழுது ஏ ஈக்குவல் டு 2 ஏ நாட். ஸோ ஈக்குவேஷன் செகண்டில் நம்ம சப்ஸ்ட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் செகண்டில் ஈக்குவேஷன் செகண்ட் தான், இப்போ ஈக்குவலாக 2 இன்ட்டு ஏ நாட் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு டி ஈக்குவலாக 50. அப்போ 50 கேன்னு போடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ நாட்க்கு ஏ நாட்டு கட் பண்ணிடுறோம். ஸோ 2 ஈக்குவல் டு இ பவர் 50 கே அப்படின்னு கிடைக்குது, 50 கேன்னு கிடைக்குது. இதை நம்ம ஃபர்தராக இப்படி எழுதலாம், 2 ஈக்குவல் டு இ பவர் கே இன்ட்டு 50 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இது என்ன பண்ணோம்னா, ரெண்டு பக்கம் வந்து 1/50 அடுக்க உயர்த்துறோம், டேக்கிங் பவர் ஆன் 1/50 போத் சைட்ஸ், இருபுறமும் அடுக்கு 1/50 உயர்த்த
அப்ப எதுக்காகனா e பவர் k வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நான் சொல்லிக்கலாம் சோ இங்க 2 பவர் 1 பை 50 ஓகே ஈக்குவல் டு e பவர் ஆல்ரெடி k இன்டு 50 இருக்குது சோ இதால பவர் வந்து 1 பை 50 எல்லாமா உயர்த்துறோம் சோ 150 க்கு 50 கேன்சல் ஆயிச்சு சோ நமக்கு கிடைச்சிருக்கிறது e பவர் k ஈக்குவல் டு 2 பவர் 1 பை 50 சோ e பவர் k வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ரெண்டாவது அன்னோன்ஸ்க்கான வேல்யூ ஃபைண்ட் பண்றோம் சோ ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட் பண்றோம் ஈக்குவேஷன் 2 ல அப்ப a ஈக்குவல் டு a0 இன்டு e பவர் k குள்ள வேல்யூ போடுறோம் a ஈக்குவல் டு a0 இன்டு e பவர் k குள்ள அங்க இருக்கிற வேல்யூ எப்படி போறோம் 2 பவர் 1 பை 50 இன்டு t அந்த ரிமைனிங் இருக்கிற t அப்படி எழுதுறோம் சோ a ஈக்குவல் டு a0 இன்டு 2 பவர் இங்க பெருக்கணும் t பை 50 சோ அப்படி கிடைச்சிருக்கு இது ஈக்குவேஷன் 3 ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் நம்ம அதுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணி போட்டுட்டோம் சோ இப்போ क्वेश्चनக்கு போலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது எப்போ வந்து ட்ரிபிள்ஸ் ஆகுது என்ன டைத்துல எத்தனை இயர்ஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதில் மூணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான ஆன்சர் கொடுவோம் ஸோ ஓகே வேன் ஏ ஈக்குவல் டு 3a0 வாட் இஸ் டைம் ஏ ஈக்குவல் டு 3a0 எனும் பொழுது டி என்ன ஸோ இந்த ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஸோ ஈக்குவேஷன் 3லிருந்து ஸோ ஏ ஈக்குவலா 3 × a0 ஈக்குவல் டு a0 2 பவர் டி குவலா நமக்கு தெரியாது ஸோ அதை நம்ம அப்படி வச்சுக்குவோம் டி பை 50 வச்சுக்குவோம் ஓகே இப்போ இந்த a0 கட் பண்ணிடலாம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 ஈக்குவல் டு 2 பவர் t/50 ஓகே இப்போ பவரில் இருக்கிற நமக்கு தேவையான டி ஸோ பவரில் இருக்கிற நம்ம கீழே கொண்டு வரணும் ஓகே அப்பதான் நம்ம டி வேல்யூ ஃபைன் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரெண்டு பக்கம் லாக் எடுத்து வர்றோம் ஓகே டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் இருபுறம் மடக்கு எடுக்க லாக் டி லாக் அதாவது லாக் 3 ஈக்குவல் டு லாக் 2 பவர் t/50 ஓகே இந்த பவர்ல இருக்கிறத கீழே கொண்டு வர்றதுக்காக நம்ம லாக் எடுக்கிறோம் ஸோ இப்போ ஒரு விதி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கு அதாவது லாக் ஆஃப் ஏ பவர் எம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா அதாவது பவர்ல இருக்கிறது அடிச்சபடி கீழே வரும் ஓகே அப்போ எம் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதலாம் ஸோ இதை யூஸ் பண்ணிக்குவோம் இது ஆச்சரியம் அப்படி எழுதலாம் லாக் 3 இங்கே பவர்ல இருக்கிறது கீழே வரும் அடிச்சபடில் பட் டி பை 50 × log 2 ஓகே நமக்கு தேவையான டி தான் ஸோ லாக் 2 நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் அனுப்புகிறோம் ஸோ ஆல்ரெடி லாக் 3 இங்கே இருக்குது ஸோ டிவைட் பை லாக் 2 நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் டு டி பை 50 ஓகே இப்போ நமக்கு ஈஸியாக டி வேல்யூ தெரிஞ்சிச்சு 50 மட்டும் அந்த பக்கம் தான் போகுது 50 வந்து டிவைட் ஆகும்னா மல்டிபிளேஷன் ஆயிரு அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் டி ஈக்குவல் டு 50 × log 3/2 லாக் 3/log 2 அப்போ நமக்கு டி என்ன கிடைச்சிருக்குன்னா 50 × log 3/log 2 அப்படிங்கிறோம் தெர்ஃபோர் த பாப்புலேஷன் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 50 × log 3/log 2 இயர்ஸ் தெர்ஃபோர் டி ஈக்குவல் டு 50 × log 3/log 2 வருடங்களில் பொருளின் இருப்பு மும்மடங்காகிறது ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் கொஸ்டின்னா ஆரம்பத்தில் a0 எடுத்துக்கிறோம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அதில் வந்து டபுள் ஆகுது தென் வந்து ட்ரிபிள் ஆகிறதுக்கு எத்தனை இயர்ஸ் தேவைப்படும் எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதான் கொஸ்டின்னு அதுக்கான ஆன்சர் தான் ஃபைன் பண்ணிக்கிறோம் ஸோ இல்லை தெரியாத அன்னோன்ஸ் நம்ம ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது கேசி இதுக்கான வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு விவரங்களை யூஸ் பண்ணி ஸோ அதுக்காக தேர்டு டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தேவையான கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபைன் பண்ணுறோம் ஸோ ரொம்ப எளிமையானதாக தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ